இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த கத்திரிக்காய் வச்சு பர்த்தா செய்வாங்க அந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி தீயில் சுட்டு எடுத்துக்கோங்க. கேஸ் அடுப்புலையும் சுடலாம், இல்லைனா நீங்கள் வந்து வெளியில் நெருப்பு வச்சு தனியாக கூட செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்து உள்ளே குக் ஆகணும், அப்போ தான் மேஷ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக மேஷ் ஆகும். வேகாமல் இருந்ததுன்னா மேஷ் பண்ணும்போது மாதிரி இருக்கும், அந்த பச்சை வாடை அப்படியே தெரியும். ஸோ இது நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் அடுப்பில். இப்போ இது குக் ஆகிடுச்சு, இப்போ இதை ஒரு பிளேட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு தக்காளி பழம் சின்ன சைஸில் அதை எடுத்து இப்படி அதையும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் திருப்பி திருப்பி. தக்காளி ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை, இதை வந்து நம்ம பீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஆற விட்டு இதோட தோல் எல்லாத்தையும் நீக்கிருங்க. ஈஸியாக வந்துடும் ஆறினதுக்கப்புறமா. இதை எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக மேஷ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், இப்போ ஒரு அஞ்சு பல் பூண்டு அதை சும்மா நச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் ஆனியனை இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும், உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம சுட்ட தக்காளி பழத்துலேயும் அதே மாதிரி தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த கருப்பு கருப்பாக இருக்கிற தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வெங்காயம் வந்து வதங்கினதும் அதையும் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, தக்காளி நல்லா குக் ஆகட்டும். நான் ஆனியன் வதக்கும் போது உப்பு சேர்க்கலை, அதனால் இப்போ தக்காளிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து அதை நல்லா வதங்க விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு மிளகாய் தூள் சேர்க்கணுன்னா அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பிரிஞ்சலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வதக்கலாம் ஆயிலில் இந்த பிரிஞ்சலை. நம்ம இதை சூடு பண்ணும்போது நம்ம இதை வந்து சுட்டோம்ல, அப்போவே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. மேஷ் பண்ணும்போது நல்லா மேஷ் ஆகிடுச்சு, ஆனால் இப்போவும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதில் இதை நல்லா கலந்து செட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களோட பிரிஞ்சல் குவான்டிட்டிக்கு ஏற்றது மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளியில் பாதி எடுத்து அதை கரைச்சி இந்த மாதிரி ஊற்றுக்கோங்க. ரொம்ப புளிப்பு சேர்க்க வேண்டாம், ஆல்ரெடி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு புளி சேர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கிண்டிட்டு புளியோட வந்து பச்சை வாடை கொஞ்சம் போட்டும். அதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் கரெக்ட் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுறேன். கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா இது ரெடி ஆயிரும். இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு ஒரு ஈஸியான ரெசிபி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அதை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அது வரைக்கும் பாய்.